श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम् ॐ सहनावतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। நேத்தி பார்த்துட்டு இருந்தோம் கம் ஓம் கம் ஏகதந்தாய் வித்மே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி ப்ரசோதயாத். அதுக்கப்புறம் அதோடைய தியான ஸ்லோகம் ஏகதந்தம் சதுரஸ்தம் பாசமும் குஷதாரிணம் அபயம் ரதம். ரெண்டு வகையம் பிரயோகம் இருக்குன்னு சொன்னேன். ரதம் ச வரதம் ஹஸ்தே பிராணம் மூஷகத்வஜம் ரத்தம் லம்போதரம் சூர்பகர்ணகம் ரத்தவாசம் ரத்தகந்தானுத்தாங்கம் ரத்தபுஷ்பை ஸ்பூஜிதம் பக்தார்கம்பினம் தேவம் ஜகத்காரணமச்சுதம் ஆவிர்பூதம் சுஷ்ட்யாதோ பிரகிருதேஹே புருஷாத்பரம் ஏவம் தியாயதி யோ நித்யம் ச யோகி யோகினாம் வரஹ அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொன்னார். கணபதியை பூஜை பண்ண வேண்டிய முறை, தியானம் பண்ண வேண்டிய முறை ரெண்டுமே சொல்லியாச்சு. அவர் எப்படிப்பட்டவர்? சிகப்பு நிறமானவர், சிகப்பு உடை அணிந்தவர், சிகப்பு பூக்களை விரும்புவர், சிகப்பு குங்குமத்தை விரும்புவர், சிகப்பு 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 சிகப்பு. ஆனா சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம்னு படித்தோம். சசிவர்ணம் சந்திரனை போன்ற நிறம், சுக்ல அம்பரதரம் வெண்மையான உடை தரித்தவர் அப்படின்ட்டு. இங்க என்ன சொல்றது? ரத்தாம் 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 எல்லாம் ரத்தம் ரத்தம் சிவப்பு சிவப்பா சொல்றது. கர்மத்துக்கு அனுசரணையாக நம்ம உடை போட்டுக்கிறதும் தேவதைய உடை உடை அணிவிக்கிறதும் வந்து ஒரு கிரமமா இருக்கு. சன்னியாசிகள் காவி துணி போடுறாங்க, எதுக்கு? நானும் உங்ககிட்ட சம்பந்தம் பேச மாட்டேன், நீயும் கிட்ட என்கிட்ட சம்பந்தம் பேச வராத, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத காமிக்கிறது. அந்த மாதிரி சிகப்பு அப்படிங்கிறது என்னன்னா, ரஜோகுணாத்மகமான கர்மங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி ரஜோகுணாத்மகமான கர்மங்களுக்கு சிகப்பு உடை அப்படிங்கிறது வந்து விஷயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போட்டுக்கிறத சொல்றேன், அவருக்கு பிடிச்சது இதுதான்னா அவருக்கு கொடுத்துட்டு போயிடுவோம். என்ன இப்போ துணியும் எப்படியும் வாங்க போறோம், பூவும் எப்படியும் பறிக்க போறோம், அவருக்கு பிடிச்சதை கொடுத்துட்டு போயிடுவோம். ஏகதந்தம் பூர்வோக்தார்த்த அர்த்தாத்மக தட்சிண தந்தம் யுக்தம். முன்னாடி சொன்ன மாதிரி ஏகதந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது? முன்னாடி சொன்ன மாதிரி சத் அப்படிங்கிற சொரூபத்தை எடுத்துக்கலாம், இல்ல தட்சிண தந்த யுக்தம் அவருக்கு வலது பல்லு இருக்கு அப்படின்ட்டு. பக்னவாம ரதம் இது ஸ்மிருதேகே, அவருக்கு இடது பல்லு உடஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஸ்மிருதி. சதுர்ஹஸ்தே சதுர்புஜயுக்தத்வாத், சால் நாலு கை, நாலு கைங்கிறது நாலு தோல் உடையவரா சொல்லியிருக்கு. ஸ்வர்கேஷு தேவதாஸ்சயம் பிருத்வியாம் நரான் ததா அதலே அசுரான் நாகமுக்யாஶ்ச ஸ்தாபயிஷ்யதி வாலகஃ தத்வானி சாலயன் சாலையன் விப்ராஸ் தஸ்மான் நாம்னா சதுர்புஜ சதுர்நாம் விவிதானாம் ச ஸ்தாபகோயம் பிரகீர்த்தஹ தத்வானி சாலையன் விப்ராஹா தஸ்மாத் நாம்னா சதுர்புஜ. பேர்ல நாலு தோல் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு விப்ரர்கள்லாம் சொல்றது. சதுர்நாம் விவிதானாம் ச ஸ்தாபகோ அயம் பிரகீர்த்த, நாலு வகையான விதமான பல வகையான விஷயங்களை செய்பவர் அப்படிங்கிறதுனால சதுர்புஜன்னு சொல்லியிருக்கு. இங்க அவருக்கு ஈஸ்வரனுக்கு நாலு கை அப்படிங்கறது சொன்னதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தட்சிண பூர்வ ஹஸ்தால் ஆரம்பிய வலது மேலு அங்க ஆரம்பிச்சு ஒரு சர்க்கிள்ல வலது மேலு இடது மேலு வலது கீழ் இடது கீழ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகை. தட்சிண அதோ அதோ ஹஸ்த பர்யந்தம் பாஷ அங்குஷ தந்த வரதானி தாரித்தி, பாஷம் அங்குஷம் தந்தம் அப்புறம் வரஹஸ்தம் இது அவர் தாரணம் பண்றாரு. சுபக்த
ரக்ஷண அர்த்தத்வா. எதுக்கு இது எல்லாம் அப்படின்னா பக்தனை காப்பாத்துறதுக்காக, வேற ஒண்ணும் இல்லை. பாஷம் மோகம், பாஷம்லாம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, பாஷம் வந்து அதாவது தேவிக்கு ஒரு உபநிஷத்து இருக்கு, அந்த உபநிஷத்துக்கு வியாக்கியா பண்ணும் பொழுது அங்க நான் சொல்றேன் என்னன்னா, அவ கையில வந்து அஞ்சு பூவுடைய பானம் அவர் கையில வச்சிருக்கா. அவ கையில, தேவி கையில வச்சிருக்கிறது அஞ்சு பூவுடைய பானம். அதுக்கு என்ன அவசியம், ஏன் அது வச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அங்க நான் உச்சாரம் கொடுக்குறேன். அதாவது புஷ்பபானம் யார் வச்சிருப்பா? புஷ்பபானம் காமன் வச்சிருப்பான், காமங்கையில் இருக்கிற புஷ்பபானம். அதே அளவுக்கு சக்தி வாய்ந்ததான புஷ்பபானம் இவகிட்டையும் இருக்கு. காமன் மற்றவங்களை பந்தப்படுத்துறதுக்காக அந்த புஷ்பபானம் வச்சிருந்தா, அதே அளவு சக்தி உள்ள புஷ்பபானத்தை விட்டு அதை நாசம் பண்றதுக்கு, அந்த பந்தத்தை நாசம் பண்றதுக்கு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றது. அதே மாதிரி இங்க பாஷம், பாசம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றாரு, பாஷம் மோகமயம் தஸ்ய சுபக்த மோக நாசகம் நாசகம் நியந்திராட்சம் ததா பிரம்ம அங்குஷ்ச மகாத்மனஹ துஷ்ட நாசகரம் பிரம்ம கந்த சர்வாக்னி நாசகம் சர்வாரி நாசகம் வரம் சகாமிகா நாம் ச காமதம் பிரம்ம தத்புதம் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணுக்கும் அர்த்தம் என்னன்னு சொல்றாரு. கையில வச்சிருக்கிற பாஷத்துக்கு அர்த்தம் என்ன? பாஷம் மோகமயம். பாஷம் அப்படிங்கிறதே பாசம் அப்படிங்கறது தமிழ்ல சொல்ற மாதிரி மதிமயக்கத்தை உண்டு பண்ணும். பாசம் வச்சாலே மதிமயக்கத்தை உண்டு பண்ணும். அதனால சொல்ற தஸ்ய சுபக்த மோக நாசகம். ஆனா இவர் கையில வச்சிருக்கிறது என்னதுன்னா, தன்னுடைய பக்தருடைய மதிமயக்கத்தை நீக்கிறதுக்கு பாசம் வச்சிருக்காரு. அங்குஷம் எதுக்கு வச்சிருக்காரு? நியந்திராக்கியம் ததா பிரம்ம மகாத்மன, நல்லவர்களை ஒழுங்கான வழியில் கட்டுப்படுத்தி கொண்டு போறதுக்கு அங்குஷம். அடுத்தது துஷ்ட நாசகரம் பிரம்ம தந்த சர்வாரி நாசகம் பல்லு. எதுக்கு? எல்லா எதிரிகளும் துஷ்ட நாசகம் பல்லு, எல்லா எதிரியும் குத்தி நிவாரணம் பண்றதுக்கு. அடுத்தது வரம் வர வர வரஹஸ்தம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, சமா சகாமி காணாம் ச காமதம் பிரம்ம சத்தஸ்மிருதம். ஆசை உடையவர்களுடைய ஆசையை தீர்த்து வைப்பதற்காக அது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இதே ஸ்மிருத்தே இந்த மாதிரி ஸ்மிருதி இருக்கு. மூஷக துவஜம், அவருடைய துவஜம் என்னது, கொடி என்னது, மூஷக. எதுக்கு மூஷகன் எலிய வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி, சுண்டலியை வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா, சர்வாணி சர்வாந்தர்யாமி சர்வ ஜந்து ஹிருதய ஹிருத்கத சன் சர்வ ஜந்து ஹிருத் சர்வ ஜந்து கிருத கிருத் போக போக்தா கிருத போக போக்தா சோரஹ ஜந்து அஜ்ஞாத சர்வஸ்வாஹார ஸ்வாஹா சர்வ ஸ்வஹாரகத்வாத் சர்வஸ்வஹாரகத்வாத். ஓகே, என்ன சொல்றாரு? சர்வாந்தர்யாமி. சர்வாந்தர்யாமி என்னது? மூஷகத்வஜம்னா என்னது? சர்வாந்தர்யாமியா இருக்காரு இவரு. சர்வாந்தர்யாமி இருக்கிறதுனால என்ன பண்ணாரு, எல்லா ஜந்துக்களுடைய ஹுதயத்திலையும் அவர் தான் போகத்தை அனுபவிக்கிறாரா இருக்காரு. அதனால்தான் ஜானாமி தர்மம் நசமே பிரவர்த்தி ஜானாமி தர்மம் அதர்மம் நசமே நிவர்த்தி கேனாப்பி தேவே நிதிதா நியோஜித்து தாக்குறோமே அப்படிங்கிறான் துரியோதனன். என் தர்மம்னா என்னன்னு தெரியும்னா என்னால பிரவர்த்தி பண்ண முடியல, அதர்மம்னா என்னன்னு தெரியும் நிவர்த்தி பண்ண முடியல, யாரோ ஒருத்தன் உள்ள உட்காந்துட்டு என் ஆட்டி வைக்கிறான் அது மாதிரி செய்யறான். அதனால அந்தர்யாமி. அந்த அந்தர்யாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, சோரக சுண்டலி எலியே என்னது, ஒரு திருட்டு சுபாவம் உள்ளது. சோரக இவர் வச்சிருக்கிற எலி அதுவும் திருட்டு சுபாவம். என்ன பண்றதானா, ஜந்து அஜ்ஞாத சர்வஸ்வாஹார சர்வஸ்வஹாரகத்வாத் ஜந்து அஜ்ஞாத, ஜீவர்கள் தெரியாம அவங்களுடைய எல்லாத்தையும் ஒரு அடிச்சுடுவாரு. ஜந்து கிருத பாப புண்ணிய விவர்ஜிய தத்வாத், ஏன்னா அவருடைய ஜந்துக்கள் இருக்கிற புண்ணிய பாபம் இவரை தீண்டாது, அந்த பாப புண்ணியத்தை எல்லாம் இவரு நீக்கிறாரு. பாப புண்ணியம் தடை, அதை நீக்கிறாரு. ச ஏவ கணேச சேவார்த்தம் மூஷகோ பகுவ.
அதுதான் கணேசனுடைய சேவைக்கு அந்த சுண்டலியா வந்து நிக்கிறது. ஏஷ அந்த சந்தர் சர்வாந்தரையாமி தான், சர்வாந்தரையாமியா இருக்கிற அந்த தேவதை தான் கணேசனுக்கு மூஷகனா வந்து நிக்கிறது. ஏ முஷஸ்தேய இது தாத்வர்த்தா. ஏன் மூஷகன்னு சொல்ற? முஷ அப்படிங்கிற வேர்ச்சொல் வந்து ஸ்தேயே திருடுவதில் அபகரிப்பதில் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. அதனாலதான் திசா எப்படி தெரியும் அப்படின்னா, மூஷகம் வியாபகாட்சம் ச பஷ்யந்தி வாகனம் பரம் தேன மூஷக வாகோயம் வேதேஷு கதிதோ பவது. மூஷகம் அப்படிங்கிறது வியாபகம்னு சொல்லி சொல்றது. அப்படிப்பட்டதாக ஒரு வாகனம், அப்படிப்பட்ட ஒரு வாகனமாக கருத்து இவருக்கு வாகனமாக நம்ம பார்க்கிறோம். அது வேதத்துல மூஷகவாகோ அயம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லியிருக்கு. இவர் மூஷக வாகனன், மூஷக வாகன மோதகாஸ்த அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. மூஷக வாகன மோதகாஸ்த ஷாமல கல்ம கர்ம ஷாமல கர்ம விளம்பித சூத்திர அப்படின்லாம் சொல்லி சொல்லுவோம். ஷாமல வர்ண விளம்பித சூத்திர அப்படியே கட்டோ அபவத் முஷஸ்தேயே ததா தாது ஞாதவ்யஸ்தேய பிரம்மவ்ருக்கு நாம ரூபாத்மகம் சர்வம் தத்ராசத் பிரம்ம வர்த்ததே. முஷஸ்தேய அப்படிங்கிற தாத்து வச்சுண்டு ஞாதவ்யஸ்தேய பிரம்மத்துக்கு எதெல்லாம் அறியப்பட வேண்டியது அப்படின்னு உலகத்துல இருக்கோ அத்தனையும் இவரு நீக்கிறாரு, திருடுறாரு. எதெல்லாம் அப்படின்னா நாம ரூபாத்மகம் சர்வம், எதெல்லாம்னா பெயர் உருவமுடைய எல்லாத்தையும் இவர் நீக்கிறாரு, அதெல்லாம் அசத் அப்படின்னுட்டு. நாம ரூபேஷி ஏ யோகா போகாஸ்தேஷா போக்திருத்தயாஸ்த போகேஷு போக போக்தாச்ச பிரம்மாக்காரேன வர்த்ததே. அந்த பெயர் உருவமுடையதில் எல்லாத்திலையும் என்னென்ன அனுபவங்கள் இருக்கோ அதையெல்லாம் அனுபவிக்கிறவரா இவர் தான் இருக்காரு. போகத்திலையும் போக போக்தாவா, போகத்தை அனுபவிப்பவராக இவர் இருக்காரு. பிரம்மாக்காரர் பிரம்ம ரூபமாக அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரிதாஸ்தம் வை ந ஜானந்த ஜானந்தி விமோகிதாக வயம் போக்தாரம் ஏவம் தே மான மானயந்தி விசேஷத. அகங்காரம் கூடியவரா இருக்கிறவர்கள் அவர் அனுபவிக்கிறாருன்னு தெரியாது. எல்லாத்தையும் அனுபவிக்கிறவரும் அந்த பரமாத்மா தான் அப்படிங்கிறது தெரியாது. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அவங்க மோகத்தினால மதிமயக்கத்தினால தன்னையே போக்தாவா நினைச்சுக்கிறாங்க. ஈஸ்வரஸ்வர போக்தா சோரவத் தத்ர சம்ஸ்தித ததேவ மூஷக புரோக்தா மனுஜானாம் பதாலக. ஈஸ்வரன் எல்லாரிலும் போக்தாவாக இருக்கிறார், அதனால்தான் மறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. தோ சோரவத்து ஸ்திதகன மறைந்திருக்கிறார், எல்லாருடைய உள்ளிலும் அவர் தான் அனுபவிப்பராக மறைந்திருக்கிறார், அதனாலதான் மூஷகன் அப்படின்னு அவரை சொல்லியிருக்கு. எல்லா மனிதர்களையும் அவர் தான் ஆட்டி படைக்கிறார். மாயையா மூட ரூப ச போகான் தேகி சோரவது. மாயினால மறைக்கப்பட்டதா இருக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கார். திருடன் அப்படின்னா ஈஸ்வரனை திருடன் சொல்லிட்டோமே அப்படின்னா ஈஸ்வரனை திருடன் சொல்லல, உன்னுடைய அறியாமையினால் மறைக்கப்பட்டதா சொரூபமா இருக்காரு. மறைக்கப்பட்ட சொரூபத்துல மறைந்திருந்து எவர் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறாரோ அவரை திருடன் சொல்றோம். அந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இதி ஸ்மிருதி, இந்த மாதிரி ஸ்மிருதியும் சொல்றது. ரத்தம், ரத்தம்னா ரத்த வர்ண சரீரத்வா, அவருக்கு சிகப்பு நிற உடம்பு. லம்போதரம், லம்ப உதரம், லம்போதரம்னா சோதரே சர்வசியாபி பிரதிஷ்டிதத்வா ஸ்வசியன கஸ்யாபி உதர உதரஸ்தானத்வாத் உதரஸ்தத்வாத். லம்போதரம் பெரிய வயிறு, பானை வயிறு படைத்தவர்னு பெரிய வயிறு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா எல்லாத்தையும் இந்த வயிற்றுக்குள்ள அடக்கி வச்சிருக்காரு. ஆனா எவர் வயிற்றுக்குள்ளயும் இவர் அடங்கல, அதனாலதான் அழுக்கிலிருந்து பிண்டமா பிடிச்சு எடுத்ததுன்னு சொல்லி சொன்னாங்களே தவிர கருவுற்று அதை பெற்றால் அப்படின்னு சொல்லி சொல்லல. உதரா உதர உத்பவ சர்வ ஜகத்வாத் ஸ்வசியச்ச ந கஸ்யாபி உதர பவத் உதர பவத்வாச்ச ந உதர பவத்வாச்ச. அப்போ எல்லாமே இவருடைய வயிற்றிலிருந்து தான் தோன்றியது, ஆனா இவர் யாருடைய வயிற்றிலிருந்தும் தோன்றவில்லை அப்படிங்கிறதுனாலையும் பெரிய வயது அப்படிங்கிறத சொல்றது. அதனாலதான் லம்போதரோ அயம் ஏகஸ்ச வேதே சங்கதிதோ அபவத் ந வயம் தாதிருஷா வேதே லம்போதர பிரவாசகாக. லம்போதர அயம் ஏகஸ்ச, லம்போதரன் பெரிய பயரு, இவர் ஒன்று வேறுபடாதவர் அப்படின்றும் வேதத்துல சொல்லியிருக்கு. சங்கதித்தோ அபவத் ந வயம் தாதிருஷாக வேதே லம்போதர பிரவாசகா. நான் அந்த மாதிரி லம்போதரன்னா இல்லை, வேதத்துல சொல்லப்பட்ட நிலையில் இல்லை. தஸ்ய உதரா சமுப்பண்ணம் நானா விஸ்வம் ந சம்சேக நானா பிரம்மதேஷ்ச அந்தே தத்ர சஸ்திதோ அபவத்.
அந்த வயத்திலேருந்து தான் எல்லா சிருஷ்டியும் தோன்றியது. நானா விஸ்வம், என்ன சம்சயம், சந்தேகமே வேண்டாம் அதுல. நானா பிரம்ம ததா ஈஷ்ச, பிரம்மன் ஈஸ்வரன் விஷ்ணு எல்லாமே அங்க தோன்றி அங்க நிலைப்பட்டு அங்கதான் லயத்தையும் அடையிறது. அந்தே தத்ர ஸ்திதோ அபி தத்ர அபவத் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தின்னு சொல்லிட்டாச்சு. அங்கேயே சமுத்பன்னம் அந்தே ஸ்தித அப்படின்னு சொல்லிட்டு மூணுத்தையும் சொல்லியாச்சு. இங்க மத்தியே கலாம் சுரூபேன கிரீடதே மான கணநாயக அத சர்வாதி பூஜ்ய சர்வபூஜ்யோ பபுவ. இடையில கலாம் சுரூபத்துல கலைகள் உடையவராக அவர் என்ன பண்றாரு, இங்க விளையாடுறாரு. கணஸ்வரூபமா, கணநாயகனாக, கணங்களுக்கு தலைவனாக, அதனால எல்லாருனாலும் கணங்களுக்கு தலைவர், எல்லா கூட்டத்துக்கும் தலைவரா அவர் தான் இருக்காரு. அதனால எல்லாராலும் பூஜை போடுறவரா இருக்காரு. சர்வேஷாம் ஜனகோ மாதா ததா சர்வப்ரதாயக தத்ர கிம் சம்சயம் விப்ராஹ குருத பிரம்மணஸ்தபோ பிரம்மணஸ்பதோ. சர்வேஷாம் ஜனக மாதா ததா சர்வப்ரதாயக, எல்லாவற்றையும் உண்டு பண்றவ அப்படிங்கிற சொரூபத்துல அம்மா சொரூபமா இருக்காரு. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறவராகவும் இருக்காரு. தத்ர கிம் சம்சய விப்ரா, அதுல என்ன சந்தேகம் இருக்கு. குருத்த பிரம்மணஸ்பதம், நீ வந்து உன்னுடைய என்ன சந்தேகம் கொண்டு வர முடியும், அந்த பிரம்மணஸ்பதியில என்ன சந்தேகத்தை கொண்டு வர முடியும். இதி ஸ்மிருதிபிய ஷூர்ப கர்ணகம், பெரிய வயர்னு சொல்லியாச்சு. அப்புறம் பெரிய காதுன்னு சொல்றது, அதாவது ஈஸ்வரன்ட்ட தான் அந்த மாதிரி உண்மையை பேச முடியும். உண்மையை தெரிஞ்சவங்ககிட்ட தான் உண்மையை பேச முடியும். போயிட்டு பானை வயிறுன்னு நீ வந்துட்டா சொல்லிப்பாரு, மூக்கு உடச்சிருவான். இல்லை பெரிய மூக்கு, புட மூக்கு, புடமிளகா மூக்கு அப்படின்னா வர ஓ மூக்கு தான் காணா போயிடும். மூக்கு குடமிளகா மூக்கு ஆக்கிடுவான் அவன் அடிச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து பெரிய காது பெரிய வாய் பாரு, ஏதாவது ஒரு ஒரு நல்ல வார்த்தை இருக்கா, சிகப்பா இருக்காரு, பெரிய வாய் சிகப்பு அப்படின்னா இந்த காலத்துல எல்லாம் வந்து ஆங்கிலத்துல சொல்றாங்க ரேசிசம்னு சொல்லுவான், நிறத்தை குறிப்பிட்டு நம்ம வந்து கிண்டல் பண்றோம் அப்படின்ட்டு. இங்க அந்த மாதிரி ஆயிடும். ஆனா பகவானுக்கு அதெல்லாம் பிடிக்கும், பகவானுக்கு அதெல்லாம் பிடிக்கும். நீ குறைகளை சொன்னாலும் கூட அது அவருக்கு குறை நிறைன்னு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே வேறற்ற நிலை அது. அதனால எல்லாத்தையும் ஏத்துப்பார். நீ வந்து பெரிய தொப்ப பெரிய காது, ஆ சரி ரைட்டு, எல்லாத்துக்கும் வெரி குட் தான். அதனால பிரம்ம பிராப்தி கரத்வா ஷூர்ப கர்ணகம்னு சொன்னது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, கணேஷ யோகி முக் யோகி முக உத்கத ஜன கர்ண மார்க ஹிருத்கத சன் ஷூர்பவத் பாவ புண்ணிய ரஜோ தூரி கருத்தி. கணேஷ யோகி முக உத்கத ஜன கர்ண மார்க ஹிருத்கத, யோகி முகத்திலிருந்து தோன்றி ஜனங்களுடைய காதுக்கு எட்டி, அதுக்குதான் இது வந்து சொல்லும்போது சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னா, தந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தந்திரத்தை பத்தி சொல்லும்போது அதை சொல்றோம். அது என்னது அப்படின்னா, சிவனுடைய காது, இது சைவ தந்திரங்கள் நிறைய கிரந்த ஆகம கிரந்தம்னு சொல்றோம்ல, சிவனுடைய வாயிலிருந்து திருவாயிலிருந்து தோன்றியது ஆகதம், தேவியோடைய காதுகளில் சென்றது கதம் ஆ க ம அப்படின்னு சொல்லிட்டு, கம் கமிழ்ந்தது கதவு தாத்து செல்லுதல் அப்படின்ட்டு, வந்தது சென்றது திருவாயிலிருந்து வந்தது காதுகளில் சென்றது. அதே மாதிரி இங்கேயும் என்ன சொல்றாருன்னா, காதுன்னு சொன்னது என்னதுக்கு அப்படின்னா, யோகியோடைய திருவாயிலிருந்து எந்த வார்த்தைகள் தோன்றுதோ அதை நன்றாக கேட்கக்கூடிய காதுகள், ஜன கர்ண மார்க ஹிருத்கத, அந்த காது வழியா இதயத்தை போய் அடையிறது. அதனால இருந்துட்டு அப்படி இருந்துட்டு ஷூர்பவத்து பாப புண்ணிய ரஜோ தூரி கருத்து, எப்படி ஷூர்பமோ எப்படி தொடப்பமோ பாவ புண்ணியத்தை அது மாதிரி தூரம் பண்றது பிரம்ம பிராப்தி கரத்வா. அந்த பிரம்ம அதுதான் பாவ புண்ணியத்தை தூரம் பண்ணினாதான் உனக்கு பிரம்ம பிராப்தி உண்டாக முடியும். அதனால புண்ணிய உள்ள நல்ல விஷயம் போய் சேர்ந்தா மாத்திரம் போதாது, ஆத்ம தத்துவ சாட்சாத்காரத்துக்கான விஷயங்கள் சேர்ந்தா மாத்திரம் போதாது, அங்க தடைகளும் இல்லாம இருக்கணும். தடைகள் இருந்தா கேட்கும் போதே தூக்கம் வரும். ரஜோ யுக்தம் யதா தானியம் ரஜோஹீனம் கரோதி ச ஷூர்ப சர்வநராணாம் வை யோக்யம் போக ஜனகா ஜனகாம்யா. ரஜோ யுக்தம் யதா தானியம் ரஜோஹீனம் கரோதி ச ஷூர்பம்
சர்வ நரானாம் சூர்ப்பம் அப்படிங்கிறது தொடப்பம் அப்படிங்கிற அர்த்தத்தை நான் சொன்னேன். பட் தொடப்பம் இல்லாத வந்து இது இருக்குல்ல, முரம், முரத்துக்கு சூர்ப்பம்னு பேரு. என்ன நம்ம தொடப்பத்தை வச்சு பெருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, முரத்தை வச்சு அப்படி வீசுவாங்க. அது என்ன சொல்றாரு, ரஜோயுக்தம், அழுக்கக்கூடியதா இருக்கு. எது தானியம், தானியம் அழுக்கக்கூடியதா இருக்கு. அந்த முரத்துக்குள்ள போட்டு இப்படி இப்படின்னு பண்ணுவாங்க, அழுக்கு போயிடும், தூக்கி தூக்கி போடுவாங்க. இல்லாட்டி அது கீழே இருக்கும்போது முரத்தால் அப்படி வீசுவாங்க. அப்படி வீசும்போது என்னாது, அது அழுக்கு போறது. சூர்பம் சர்வநராணாம் வை யோக்யம் போஜ போஜன காமியா, சூர்பம் சர்வநராணாம் வை. அதனால இவரும் என்ன பண்றாரு, எல்லா நரர்களுக்கும் மனுஷருக்கும் சூர்பம் மாதிரி, அந்த முரம் மாதிரி. எப்படின்னா போஜன காமியா, நல்ல உணவுக்கு ஆசைப்பட்டதாக. ததா மாயாவி காரியன யுக்தம் பிரம்மன லப்யதே தியக்தோ தியக்வா உபாசகம் தியக்வா உபாசனகம் தஸ்ய சூர்பகர்ணஸ்ய சுந்தரி ததா மாயாவிகாரேன யுக்தம் பிரம்ம ந லப்யதே. அதனால என்னது, போஜன காமியா, போகத்தை அனுபவிக்கிறதுக்கு விருப்பப்பட்டதாக இவன் என்ன பண்றான், விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த பிரம்மத்தை, மாயா மாயா விகாரேன யுக்தம் பிரம்ம ந லப்யதே, மாயா விகாரத்தினால் கூடியதான அந்த பிரம்மத்தை அவன் புரிஞ்சுக்கிறது இல்லை. தியக்வா உபாசனகம் தஸ்ய சூர்பகர்ணஸ்ய சுந்தரி. இப்போ அந்த உபாசனகம், அந்த உபாசனைக்கான விஷயத்தை குச்சித விஷயமா ஆக்கிண்டு அந்த சூர்பகர்ணஸ்ய சுந்தரி அந்த பெரிய கர்ணத்தை வச்சுண்டு என்ன பண்றான், சுந்தரி ஹே சுந்தரி சூர்பகர்ண சமாசிரித்திய தியக்வா மூல விகாரகம் பிரம்மைவன் நரஜாதிஸ்தஹ பவேத்தேன யததா ஸ்மிருத. அவன் என்ன பண்றான், சூர்பகர்ணம் சமாசுத்திய தியக்வா மல விகாரகம், சூர்பகர்ணத்தை அந்த பெரிய காத சரணடைஞ்சுண்டு மலவிகாரத்தை விட்டுட்டு பிரம்மைவ நரஜாதிஸ்தக பவேத், பிரம்மமாவே அந்த நர மனுஷனா இருக்கிறவன் அடைய ஆகிறான். தேன தாஸ்மத்த, அதனால சூர்பகர்ணகம்னு சொல்லப்பட்டிருக்கு. காதுனால் ஒன்னா நல்ல விஷயத்தை கேட்டுண்டு அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு அதனால நிலைப்பட்டோம்னா அந்த பிரம்மமாவே ஆறான். தேனாயம் சூர்பகர்ணச்ச வேதேஷு கதிதோ பவத் தம் பஜஸ்வ விதானேன சாந்தியுக்தோ பவிஷ்யதி பவிஷ்யசி. அப்போ அதனால அவரை சூர்பகர்ணன் சொல்லியிருக்க வேதத்துல, அவரை நீ பூஜிச்சன்னா உனக்கும் அந்த நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய பக்குவப்பட்ட காதுகள் கிடைக்கும், அதனால நீயும் என்ன சாந்தி அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு சொல்றார். இது ஸ்மிருதிபியா ரத்தவாசசம், இந்த மாதிரி ஸ்மிருதியில சொல்லியிருக்கு. ரத்தவாசம், ரத்தவாசசம்னா சதா ரத்தவஸ்திர பிரியத்வா, எப்பவுமே ரத்த வஸ்திரத்தை சிகப்பு நிறமுடைய துணிய அவரு விரும்புவார். எப்படி கிருஷ்ணனுக்கு வந்து பல நிறத்துல நீங்க உடைய போடுறீங்க, இருந்தாலும் பீத்தாம்பரி மஞ்சள் நிறம் தான் அவருக்கு பிடிச்சது. அதே மாதிரி இவருக்கு நீங்க நிறைய பல நிறங்கள்ல உடை போட்டாலும் இவருக்கு சிகப்பு நிறம் தான் பிடிச்சது. ரத்த கந்தானுல் தாங்கும் ரத்த புஷ்பைசு பூஜிதம் இதி ரத்தவர்ண பிரியத்வா, எல்லாமே சிகப்பு, சிகப்பு பூல அவருக்கு அர்ச்சனை பண்றீங்க, சிகப்பு சந்தனம் இல்ல தூமப்பு முதலி இதுல அவரை குளிப்பாட்டுவீங்க. மொக்கலே போர் பஞ்சவர்ண வரப்பிரதோ கணேசக பபுவ, இதுல முத்கல புராணத்துல அஞ்சு வர்ண கூடியதாக அஞ்சு வரங்களை கொடுக்கக்கூடியவராக அங்க கணேசனை காமிக்கிறாங்க. தத்தர் ரத்தரங்கேன புனக தபக கிருத்வா ரத்தரங்க பிரிய சதா கிருதக ஸ்வ வரதான ரக்ஷனார்த்தத்வா ரத்தவர்ண பிரியதி. ரத்தரங்கேன புனக தப கிருத்வா, சிகப்பு நிறத்துல நாம உடை அணிஞ்சுட்டு தபசு செஞ்சு அந்த அந்த உடை அணிஞ்சவராக அவரை நினைச்சுட்டு தபசு செஞ்சுட்டு ரத்தரங்க பிரிய சதா கிருதக, ஏதாவது சிகப்பு வர்ணத்தை பிடிச்சவருக்கு பிடிச்சவரை மனசுல எப்பவுமே மனசுல நினைவு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா சோ வரதான அதான ரக்ஷார்த்தத்வா, அது தனக்கு வரத்தை கொடுக்கறதுக்கு வரத்தை கொடுக்கறவரை காப்பாற்றுவரா இருக்கிறதுனால வரத்தை கொடுத்து நம்மை காப்பவரா இருக்கிறதுனால ரத்த வர்ண பிரியக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கவர. பக்தானுகம்பினம், பக்த அனுகம்பினம் அப்படின்னா தத்ர பக்தி கணேச ஏகதத்வரா, பக்தினா என்னது, கடவுள் மேல இருக்கிறது இல்ல, கணேசன் மேல மாத்திரம் இருக்கிறது. இகலோக பரலோக விஷ இச்சா ஹீனாத்மிகா, வேற எதுவும் எனக்கு வேண்டாம், இந்த லோகமும் வேண்டாம், வேற மற்ற லோகமும் வேண்டாம், கல்லானாலும் புல்லானாலும் கணபதி
சொரூபத்தில் இருப்பேன், கணபதியோடு இருப்பேன் அப்படிங்கிற அந்த பாவம் மாத்திரம்தான் எனக்கு வேணும். காய்க வாச்சிக்க மானசிக்க சாம்சர்கிக்க ததேக ரச யுக்தத்வாது, உடல்னால் மனதினால் வாக்கினால் சம்பந்தத்தினால் எல்லா வகையிலும் அந்த கணபதியை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற பாவம். தத்யதா சங்கேபக, இது என்னது சுருக்கமா சொல்லியிருக்கிறது, இத்தேவம் நவதாவத்தி ரசயுக்தா கிருதாமயி க்ஷணமாத்திரம் ந சசதே சித்தம் மத்ரச வர்ஜிதம் ததா சம்பூர்ண பக்தஸ்ச ஜாதோ வை நாத்ர சம்சய அஹம் மோனே மோகேன சம்யுக்தஸ்தத்ர திஷ்டாமி சர்வதா இதி ஸ்ருதே. இது ஏவம் நவதா பக்தி ரசயுக்தா கிருதாமயி, இப்படி ஒன்பது வகையான பக்தி, பிரேம பக்தி, நட்பு, இந்த மாதிரி பல வகையா இருக்கு, தாச பக்தி, இதெல்லாம் அந்த மாதிரி ஒன்பது வகையான பக்தியை நான் செஞ்சிருக்கேன். க்ஷணமாத்திரம் ந சகதே சித்தம் மத் சரச வர்ஜிதம், என்னோடு சேராமல் ஒரு க்ஷணம் கூட எந்த பக்தியில செஞ்சாலும் சரி, நீ ஒரு நண்பனா பாராட்டினாலும் சரி, சுந்தரர் பண்ண மாதிரி, இல்ல தாசபாவம் இருந்தாலும் சரி அப்பர் பண்ண மாதிரி, இல்ல நீ வந்து தந்தை ஸ்தானத்துல பார்த்தாலும் சரி, இப்படி பார்த்தாலும் சரி, அங்க காதல்னா பாரு, இல்ல எப்படி வேணாலும் பாரு, க்ஷணமாத்திரம் ந சகதே சித்தம், ஒரு க்ஷணம் கூட அந்த அந்த பரமாத்மாவை நினைக்காம, மத்ரச வர்ஜிதம்னா அந்த பரமாத்மாவுடைய நினைவு இல்லாம ஒரு க்ஷணம் கூட போகாது அவங்களுக்கு. ததா சம்பூர்ண பக்தஸ்ச, அப்பதான் அவரை நீ முழுமையான பக்தன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஜாதோ வை நாத்திர சம்சய, அப்படி அந்த நிலையை அடைஞ்சிட்ட சந்தேகமே வேண்டாம். அகம் மோகேன சம்யுக்தஸ்தத்ர திஷ்டாமி சர்வதா, நான் அந்த மோகத்தில் கூடியதா மோகம் கூடியதாக உன்னில் எப்பொழுதும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தேவம் சர்வத்திர தத் ரூபேன கிரீடா காரகத்துவ, தேவம்னு சொல்லி சொன்னா என்னது, பக்தானுகம் பினம் தேவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. தேவம் எதுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த தத்தத் ரூபேன அந்தந்த ரூபத்துல அவர் தான் அந்த விளையாட்டை காமிச்சுட்டு இருக்காரு எல்லாத்தையும். திவு கிரீடாயம் தாத்து தான், திவு கிரீடனே அப்படின்னு சொல்லி, தாத்து திரு கிரீடாயாம், திவு அப்படிங்கிறது தியோதக ரூபம், பிரகாசஸ்வரூபம் அப்படிங்கிற அர்த்தத்துல, இங்க விளையாடுபவர் ஈடுபடுபவர்கள் அப்படின்ட்டு, பிரகாசஸ்வரூபமாகவும் ஈடுபடக்கூடிய சுரூப்பமாகவும் விளையாடுகள் சுரூப்பமாகவும் இருக்கிற அவர் தான், மனசுல அவர் தான் விளையாடி இருக்கார். ஜத்காரணம் அனாதித்வாது சர்வ பூஜ்யாதி பூஜ்யத்வாத், ஜகத்காரணம் அச்சுதம்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஜகத்காரணம்னா அவர் தான் அனாதியா இருக்கிறதுனால, எல்லாராலையும் பூஜிக்கப்படுறதா இருக்கிறதுனால, ச பூர்வே ஷாம்பி குரு காலே நனவச்சேதா அப்படின்னு யோகசூத்திரத்தை அதான் சொல்லியிருக்கு. அவரை முன்னாடி இருந்தவர்களும் குரு, ஏன்னா காலத்தினால் வரையறுக்கப்படாதவர், நீ யார பெரியவர்னு சொல்றீ அவருக்கும் குரு, அவருக்கும் குரு அப்படின்னுட்டு. ஜேஷ்டராஜம் இது ஸ்ருதே தத் ஜேஷ்டாபாவத், ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆன ஸ்ருண்மன் நோதேசியதசாதன் சொல்லும்போது என்ன சொல்றது, அவர் தான் ஜேஷ்டராஜம், அவரை காட்டிலும் ஜேஷ்டன் யாருமே இல்லை, அதனால அவரை காட்டிலும் பெரியவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே அப்படி இல்லப்பா, நானா வேத சாக்கா பாட்டேஷு குத்ராபி குத்ர அந்யதேவோ ஜேஷ்டராஜஸ்தர ஜேஷ்ட அபாவாதி, நானா வேத சாக்கா பாட்டேஷு பல வகையான வேத சாக்கத்துல குத்ர அந்யதேவ ஜேஷ்டராஜ, வேற எங்க இருந்து ஜேஷ்டராஜன் தான் ஒரு தேவதை ஜேஷ்டராஜன் எங்க சொல்லியிருக்கு, தற்பர ஜேஷ்ட அபாவாத் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, அதை காட்டிலும் பெரியவரான இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி சொல்லாதப்பா, சர்வ பூஜ்யாதி பூஜ்ய கணேஷ் ஹீனத்வாத், எல்லாரை காட்டிலும் பூஜிக்கத்தகுந்ததான அவர் கணேசத்தினால வேற யாரையும் இல்ல, ஜேஷ்டாதி பூஜ்ய சர்வ பூஜ்ய பூஜ்யாதி பூஜ்ய சர்வ பூஜ்ய சம்பிரதாய தர்ஷனாத், எல்லாரை காட்டிலும் ஜேஷ்டனாகவும் பூஜ்யாதி பூஜ்யனாகவும் பூஜிக்கவர்களையே பூஜிக்க வேண்டி பூஜிக்கப்படுபவர்களே பூஜிப்பவராக அவர்களாலே பூஜிக்கப்படுவராக இவர் இருக்கார். இவர் பார்க்கறது எல்லா இடத்தையும் இருக்கு. வைகுண்டாதி லோக குண மய நாசாத்மகத்வாச்ச, வைகுண்டம் இல்ல அச்சுதம் ஜேஷ்ட பூஜ்யம் அந்யத்திர லிங்க தெய்வத கௌணத்வாச்ச, மத்த தேவதைகள்லாம் சொல்றதுல ஜேஷ்டன்னு சொல்லி சொல்றதுல அதெல்லாம் கௌணம், அதெல்லாம் முக்கியம் இல்லாத அர்த்தத்துல சொல்றது, இவர் தான் முக்கியமான ஜேஷ்டன். அச்சுதம் அச்சுதம் என்ன சொல்லிருக்கு, சுவானந்த வாசித்வாது கைலாச வைகுண்டாதி லோக குணமய நாசாத்மகத்வாச்ச, அச்சுதம் எதுனாலும் பற்றற்றவர், எது ஒண்ணு சம்பந்தப்பட்டவர் சொல்றது என்னது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, தன்னுடைய ஆனந்தத்திலேயே நிலைப்பட்டவர்,
கைலாசம் வைகுண்டம் முதலிய பல லோகங்களை போய் அடையறதுல நிராகரிக்கிறவர். ஏன்னா அந்த லோகங்கள்லாம் திருப்பி க்ஷீணே புண்ணியவர்த்த லோகே விசந்தி, திருப்பி இங்கதான் வந்தாகணும். அந்த புண்ணியம் எல்லாம் போச்சுன்னா திருப்பி இங்க வரணும். அது மாத்திரம் இல்ல, அங்க போய் அங்க இருந்துட்டு இதே வேதாந்தத்தை அங்க அவர்கிட்ட இருந்து கேட்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டம், இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுடலாமே. அதனால கணபதியை மாத்தமே சரணஞ்சா போதும் அப்படிங்கிற வேற ஒண்ணும் இல்ல. சர்வசார நிர்ணய கிரந்தே மயா லோக நிர்ணயே கதிதம் அத்ர ந லிக்கதே கிரந்த பாகுல்ய வயாத்த. சர்வசார நிர்ணய கிரந்தத்துல இந்த லோக நிர்ணயத்தை நான் வந்து சொல்லியிருக்கேன், இவர் தான் பெரியவர் அப்படிங்கிறத அங்க நிரூபிச்சிருக்கேன். அதான் இங்கே நான் சொல்லலை, இல்லாட்டி புருஷாயணம் கிரந்தம். புருஷக சதா ஏகா, புருஷன்னா வேறுபடாதவர், நிலைப்பட்டவர், உயர்ச்சவர். பிரகிருதிமய புரிஷயத்வா தாபியாம் பரம், பிரகிருதி அப்படிங்கிற புறத்துல இருக்கிறவர் அப்படிங்கிறதுனால அதை காட்டில் மேன்மையானவர். ஏன்னா புருஷாத்மரம் கிஞ்சித் நாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு புருஷாத்மரம் கிஞ்சித் நாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. புருஷாத்மரம் கிஞ்சித், புருஷனை காட்டிலும் வேறு எதுவும் மேன்மையானது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதனால பரம் பிரகிருதி புருஷ ஐக்கியாத்மகத்வா, அது பிரகிருதி புருஷன் இந்த வேறுபாடு இல்லாம எல்லாத்திலும் தன்னிலிருந்து வேறுபடாத வச்சிருக்கிறவர் அப்படிங்கிறதுனால சிருஷ்டியாதோ பிரகிருதே புருஷாத்மரம் ஏவம் தியாதி யோனித்தம் பிரகிருதி பரம் ஏவம் தியாதி யோனித்தம் சொல்லி சொல்றது. அதுக்கு முன்னாடி சொல்ற சிருஷ்டியாதோ பிரகிருதி புருஷ சிருஷ்டே ஆதோ ஆவிர்பூதம் தத்துவமஸ்யாத்மக சரீரத்வாத் ஏ ஆவிர்பூதம் சிருஷ்டியாதோ பிரகிருதே புருஷாத்மரம் சிருஷ்டியாதோ இங்க எடுக்கிறாரு. என்ன சொல்றாரு, சிருஷ்டியாதோ அப்படின்னு சொல்லி சொன்னா பிரகிருதி புருஷ சிருஷ்டோ சிருஷ்டேகே ஆதோ, பிரகிருதி புருஷன் இவங்களுடைய சிருஷ்டிக்கு முன்னாடி. ஏன்னா கணபதி தான் எல்லாத்தையும் காட்டிலும் மேன்மையானவர், இந்த புருஷனே கணபதி சொரூபம் தான் அப்படிங்கறதுனால ஆவிர்பூதம் தத்துவமஸ்யாத்மக சரீரத்வா, தத்துவமசி சொரூபமா இருக்கிறவனால எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் தான் தோன்றினார். சதைவ சௌமிய நமக்ராசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தது அப்படின்ட்டு. ஆனா தோற்றம் அடையறதுக்கு முன்னாடி தோற்றமற்றவராக அவர் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஏவம் நர கஜ அபேத ஏகதந்தாதி சின்ன யுக்தம், அப்படி கணேசன் நரன் அப்படின்னு இந்த வேறுபாடு இற்றாதாக ஏகதந்தம் அப்படிங்கிற சத்துவ குணம் சத்துவ சின்னம் உடையதா இருக்கார் இவர். யோ நித்யம் தியாதி ச யோகி பிரம்மைக்கி ஆத்மகத்வாத் யோகா சித்தவருத்தி நிரோத, யோக சித்தவருத்தி நிரோத சித்தம் பஞ்சகம். அப்போ அந்த யோகி, யோகின்னு சொல்லி சொன்னது யாரு, பிரம்மாத்ம ஐக்கியத்தை தெரிஞ்சுட்டார் அவர்தான் யோகின்னு சொல்லியிருக்கு. யோகம்னா என்ன தெரிஞ்சுக்கோ, யோகம் எவரிடல் எவரில் இருக்கிறதோ அவர் யோகி, யோகத்தை எவர் கடைபிடிக்கிறாரோ எவர் அடைந்தாரோ அவர் யோகி, யோகத்தை எவர் கடைபிடித்தாரோ அவரும் யோகி தான், யோகத்தை எவர் அடைகிறாரோ அவரும் யோகி தான். ஏன்னா அந்த யோகம்ங்கும் போது அந்த யோகி அப்படின்ற சப்தம் வரும்போது அந்த சப்தத்துக்கு சொல்ற வேர் சொல் அண் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா தத் அதீதே தத் வேத அப்படின்னு வரும். தத் அதீதே தத் வேத, அதை படித்து கொண்டிருக்கும் பொழுதும் இல்லை அதை தெரிந்து கொண்டாலும் அவருக்கு இந்த மாதிரி பிரத்தியம் இந்த வினை வெற்றுமை வரும். அப்போ என்னார்ந்து யோகி, யோகம் எவரில் எவர் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாரோ யோகத்தை எவர் அடைந்தாரோ ரெண்டு பேரும் யோகி தான். அந்த அர்த்தத்தை இங்க சொல்றாரு யோக சித்த விருத்தி நிரோத. யோகம்னா என்ன, மனதின் எண்ணலை தடை செய்வது அப்படின்னு சொல்லியிருக்கு. மனதுன்னா என்ன வசது, சித்தம் பஞ்சவிதம், சித்தம் மூடம் விக்ஷிப்தம் ஏகாகரம் நிருத்தம் இத்தி, சித்தம் மூடம் விக்ஷிப்தம் ஏகாகரம் நிருத்தம் அஞ்சு வகை. முதல் மூணுல சமாதிங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல, ஏகாகரம் நிருத்தம் தான் சமாதிங்கிற பேச்சுக்கு இடம் இருக்கு அப்படிங்கிறத பாஷ்யத்துல சொல்றாரு. சித்தஸ்தி பூமயா வியாசகிருத பாஷ்யே பிரதிபாதித்தத்வா, இது வியாச பாஷ்யத்துல சொல்லியிருக்கு, மூல சூத்திரத்தை சொல்லல. தத்ர நரேன தத்ர நரேன எத்ர சித்தம் க்ஷிப்தம் தத்ர தத் அனுபவ யுக்தம் பவதி தத் சித்தம், எங்க மனுஷன் வந்து ஒரு மனதை எதுல ஈடுபடுத்துறானோ அந்த ஈடுபடுத்துறதுனால அந்த அனுபவம் கூடியவனா ஆறானோ அதுதான் சித்தம், மன விஷயங்களோட சம்பந்தமுடையவனா இருக்கிறது அப்படிங்கிறது சித்தம். சர்வ மாயா மோக யுக்த ஜன கிருத்து கிருத்தத்வாத் எத்திர நரேன சித்தம் க்ஷிப்தம் தத் ஞானதையா நானா ஞான ஸ்ரமதாரகத்வாத் மூடம். அப்போ விஷயத்துல ஈடுபடுத்துற சித்தம், அந்த விஷயத்தை ஈடுபடும் போது அந்த விஷயத்துல உண்டாகக்கூடிய மதிமயக்கம் என்னவோ அந்த மதிமயக்கம் கூடியதா இருக்கிறதுனால என்ன ஆகுது, மனசு பீடிக்கப்படுறதா இருக்கு.
அந்த இடத்துல அந்த மனுஷன் என்ன பண்றான், சித்தத்தை அந்த விஷயத்துல ஈடுபடுத்தும் போது ஞானம் உண்டாருது. அந்த பல வகையான ஞானத்து என்ன பண்றது, பல வகையான சிரமத்தை உண்டு பண்றது, கஷ்டத்தை உண்டு பண்றது. அதனால அந்த மாதிரியான பல வகை கஷ்டத்தை அடையிறது ஈடுபட்டதா இருக்கு அப்படிங்கிறதுனால மூடம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த மனதை பிசாச துல்லிய நரஹத், பிசாசுக்கு சமானமாக இந்த மனுஷனுடைய மனசு மறைக்கப்பட்டதா இருக்கு, தன்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்காம இருக்கு. முமுக்ஷுனாம் சித்தம் விக்ஷிப்தம் சம்சார விபர்யா விஷய விஷயான் ஸ்திரஸ்கிருத்திய பிரம்ம பரம் ததபி பிரம்ம அனுபவஹீனம். விஷய ஆசக்தத்வாத் பிரம்ம அனுபவ சுகஹீனத்வாத் நானா தப பரத்வாச்ச. அப்போ சித்தம் முமுக்ஷுவோட சித்தம் என்னது, விக்ஷிப்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா சம்சார விஷயத்துல விஷயத்தை விட்டுட்டா கூட பிரம்மபரமா இருந்தாலும் கூட பிரம்ம அனுபவத்தை இன்னும் அடையல, அதனால விஷயத்திலேயே இன்னும் ஈடுபட்டு பிரம்ம அனுபவத்தை பிரம்ம அனுபவத்தினுடைய சுகத்தை இன்னும் அடையாம இருக்கிறதுனால பல வகையான தபசா செஞ்சு கஷ்டமா இருக்கிறதுனால விக்ஷிப்தம்னு சொல்லப்படுறது. அன்ன பிராணாதி வியாக்கிருத பர்யந்த அனுபவ யுக்தம் ஏகாகிரம் சித்தம். அன்னம் பிராணம் முதலிய அவ்வியாக்கிருத பிராணாதி அவ்வியாக்கிருத தோற்றமடையாத விஷயங்கள் வரைக்கும், அது வரைக்கும் அன்னம் பிராணம்ங்கிற ஸ்தூலத்திலிருந்து அவ்வியாக்கிருத்தமான தோற்றமாக அடையாத நிலை சூக்ஷமான வரைக்கும் எல்லாத்திலையும் எல்லா அனுபவத்தையும் உடையதான சித்தம் அது ஏகாகிரம் சொல்லப்படுறது. அனுபவ யுக்தம் ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபடுறதா இருக்கும், எல்லாத்திலையும் இல்லை. சர்வைக்கிய சமாதி சுக யுக்தத்வாத், எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்லி பாக்குறது என்னதுக்குன்னா சர்வைக்கிய சமாதி, அங்க எல்லாத்தையும் ஐக்கிய ரூபத்துல பாக்குற சமாதி அவனுக்கு உண்டாயிருக்கு. அதனால தான் அன்னத்திலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தான் அவன் தியானம் பண்றான், இருந்தாலும் என்னது அன்னத்திலேருந்து கடைசி அவ்யாக்கிருத்த நிலை வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான், வேறுபட்டது இல்லை அப்படின்ற ஒரு நிலையை அவன் புரிஞ்சுக்கிறான். ஒருமுகப்பட்ட மனசு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அனுபவ யுக்தம், பிரம்ம அனுபவ யுக்தம் நிருத்தாக்கியம். நிருத்தம்ங்கிறது என்னது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் எந்த பிரம்மத்தை சொன்னவோ அந்த பிரம்ம அனுபவத்தை கூடியதா இருக்கு. சர்வைக்கிய பாவ ஹீனத்வாது பிரம்ம பரத்வாச்ச, ஐக்கிய பாவமே இல்லாததாகவும் பிரம்ம பரமாகவும் இருக்கிறதுனால இது அந்த ஏகாகரத்தையும் காட்டிலும் மேன்மையானது, அந்த சுரூபமானது. மனசோ விருத்தி ஹீனஸ்ய பிரம்மாக்காரேன யா ஸ்திதி அசம்பிராக்கியத அசம்பிரஜாத நாமாசோ சமாதி அவிதீயதே. மனசு விருத்தி இல்லாம பிரம்மாக்கார சொரூபத்துல எப்ப இருக்கோ அதுக்கு பேர் அசம்பிரஜாத் சமாதினு சொல்லிட்டு யோகிகளும் அசம்பிரஜாத் சமாதி சொல்றாங்க. இங்க வேதாந்தத்திலயும் அசம்பிரஜாத் சமாதின்னு சொல்றோம், பட் அங்க சொல்லப்படுற அசம்பிரஜாத் சமாதியானது விஷயம் மாத்திரம் நிக்கிறது, இங்க சொல்ற அசம்பிரஜாத் சமாதியில விஷயி மாத்திரம் நிக்கிறார். அதான் வேறுபாடு, ஆத்மா விஷயி விஷயத்தை பார்ப்பவர் அவர் இருக்கார், பார்ப்பான் மாத்திரம் இருக்காரு, அங்க பார்க்கப்படும் விஷயம் மாத்திரம் இருக்கு. ஏன்னா விஷயத்துலதான் அவனுடைய தியானம் இருக்கு. அவன் தியானம் என்னது, எல்லாத்தையும் விஷயமயமாக்குறதா தான் இருக்கு. அதனால ஆத்மா விஷய சுரூபமா தான் இருக்கும் அங்கேயும் கூட. இது ஸ்மிருத்தி, இந்த மாதிரி ஸ்மிருத்தின்னு சொல்லியிருக்கு. ததக தத்தஸ்ய அனுபவ சுகயுக்தம் நிரோத பூமி ஹீனத்வாத் சித்த விருத்தி நிரோதாத்மகம் பஞ்சபூமிர் வர்ஜிதம் பஞ்சபூமி வர்ஜிதம் பிரம்மபூத பிரகாசகத்வா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, தத்துவமசி அனுபவம் கூடியதா அந்த சுகம் கூடியதா இருக்கிற நிரோத பூமியும் இல்லாம சித்தமானது சித்தவருத்தி எல்லாம் நிரோதிக்கப்பட்டதா கட்டுப்பட்டதா இருந்துட்டு அந்த அஞ்சு பூமியும் கூட இல்லாம வேதாந்த நிலை அந்த நிலையில இருக்காரு. எப்படின்னா பிரம்மபூத பிரகாசகத்வா, பிரம்மபூத ஸ்வரூபமா இருக்காரு அப்படிங்கிறதுனால, பிரம்மஸ்வரூபமா இருக்காரு அப்படிங்கிறதுனால, அதனுடைய பிரகாச சுரூபமா இருக்காரு அப்படிங்கிறதுனால. தொம்பத தத்பத அசிபத விபாக சூன்யத்வாச்ச தத்துவம் அசி அப்படிங்கிற இதுல மூணு பதம் இருக்கு, தத்து தொம் அசி, இந்த மூணு பதம் வேறுபாடும் இல்லாம அங்க இருக்காரு. நீ அது ஆகிறாய் அப்படிங்கிற அதுல நீயும் இல்ல அதுவும் இல்ல ஆகிறாயும் இல்ல, அப்படி வேறுபாடற்ற நிலை இருக்காரு. ஏன்னா தொம்பக சோதனம் மாத்திரம்தான் அங்க நடக்கும் எங்க யோகசாஸ்திரத்துல. யோகசாஸ்திர விசாரம் பண்ணும்போது யோகசாஸ்திர தியானம் பண்ணினோம்னா தொம்பத சோதனம் நடக்கும், தத்வத்தோட சம்பந்தம் உண்டாகாது. அதனாலதான் அது மேன்மையான யோக சமாதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம. ஏவம் சித்தம் சித்வா யோகி பவதி இது பிரம்ம ஐக்கிய ஆத்மகத்வா. இந்த சித்தத்தை இந்த மாதிரியான சித்தத்தை இந்த மாதிரியாக வெற்றி அடைஞ்சான்னா யோகி ஆறான், ஏன்னா பிரம்மாத்ம ஐக்கிய அனுபவத்தை அடைஞ்சிட்டான் அப்படிங்கிறதுனால.
யோகினாம் சுக வாமதேவ தேவாதினாம் வர கணேச பக்தி பராயணத்வாத் பிரத்யக்ஷ தத்துவமசி ஷரீரமிருத் நவதா சித்த பிரவேச காயிக வாச்சிக மானசிக சாம்சர்கிக சதா பிரம்ம தத்பர சேஷ்டாத்மகத்வாத் தேவாதி ஹிருத்கத ஞான ஜன உத்தாரகத்வாச்ச. அப்போ யோகினா அப்படின்னு சொல்லி சொன்னா யார் யோகிகள், யோகிகளை கட்ட மேன்மையான யோகினா இந்த யாகி அந்த யோகிகள் யாரு, நீ சம்பந்தப்படுத்துற யோகிகள்னா நமக்கு தெரிஞ்ச சுகர் வாமதேவர் முதலிய யோகிகள். ஏன்னா இவர் ஏன் அதை காட்டில் மேன்மையானவர்னா இவர் கணபதி பூஜையில ஈடுபட்டவரா இருக்காரு, அதுலயே நிலைப்பட்டவரா இருக்காரு. ஏன்னா கணபதி பூஜை ஏன் அதுல மற்ற பூஜையோட சிறப்பு அப்படின்னு கேட்டா இது வந்து பிரத்யட்சமாக தத்துவசி சொரூபகன் சொல்லி சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட சொரூபமா இருக்கிறதுனால சித்த பிரதேச பிரவேச காய்க சித்த பல வகையான சித்த பிரவேசம் இருக்கு, காய்க வாசிக்க மானசிக்க உடல் உடல்னால் வாக்கினால் மனதினால் சம்பந்தத்தினால் அப்படின்ட்டு அந்த எல்லா வகையிலும் அந்த பிரம்மபர சேஷ்டாதான் அவருடைய செயல்கள் எல்லாம் பிரம்மபரமா தான் இருக்கும். தேவா வேதாதி ஹிருத்கத ஞான ஜன உத்தாரகத்வாச்ச வேதா வேதா வேதம் முதலியதுல இருக்கு, வேதம் முதலியதின் இதயத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை அவரு வெளிப்படுத்துறவரா இருக்கிறதுனால உத்தாரகத்வாச்சன வெளிப்படுத்துறவரா இருக்க தோற்றுவிக்கிறதுனால வெளிப்படுத்துறவரா இருக்கிறதுனால அதே யோகி தர்ஷன ஸ்பர்ஷனாதி ஜன உத்தாரகத்வாத் பிரார்த்தக்ஷய பிரம்ம ஐக்கியத்வாத் சிரேஷ்டதம இது வாச்சியம். யோகி என்ன பண்றாரு, அவரோட தர்ஷனத்தாலையும் அவரோட ஸ்பர்ஷனத்தாலையும் மனுஷங்களை உத்தரணம் பண்றாரு. பிரார்த்த க்ஷயத்தினால பிரம்ம ஐக்கியம் உண்டாருது, அதுதான் மேன்மையானது. இது எதுக்கு நம்ம பண்ணணும், இந்த கணபதி பூஜை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நச்ச வாச்சியம் அப்படி சொல்லாதப்பா. நவதா சித்த சூன்ய பது தாரகத்வாத் தேவ் தாரகத்வாத் வேதாதி ஹிருத்கத நானா உபதேச தீ உபதேச ஹீனத்வாத் பிராரதக்ஷயே ஸ்வயமேவ பிரம்மைக்கியத்வாத் ஜன உத்தார கிருத் கிருத்வாத் யோகி சிரேஷ்ட. நவதா ஒன்பது வகையாக சித்த சூன்யம் நிலை இருக்கு, அப்படிப்பட்ட நிலையை தாரணம் பண்றதுனால வேதா வேதம் முதலியதுடைய இதயத்துல சொல்லப்பட்ட பல வகையான உபதேசம் எது இருக்கோ அது சம்பந்தம் இல்லாத நிலை, உபதேசம் உங்களுக்கு தேவையே இல்லை. பிரார்த்தம் க்ஷயமான நிலையிலேயே அந்த பிரம்மத்தோட தானே ஐக்கியம் அடைஞ்சிடுறாரு, ஜீவமுக்தியிலிருந்து விதமுக்தி அடைகிறார், ஜன உத்தாரத்துக்கு ஆக உண்டான சொரூபமா இருக்கிறதுனால அதனால இவர் சிரேஷ்டம். ஞானேஷ யோகி தூ சிரேஷ்டதமக, சாமானியமான யோகி என்னது யோகி சிரேஷ்டக, ஆனா கணேச யோகி என்னது சிரேஷ்டதம, அவரை காட்டில் மேன்மையானவர். ஏன், இவர் வந்து இந்த நிலையில் அடைஞ்சா கூட பூர்வோக்த பிரம்ம சேஷ்டாபரத்வாத ஜன உத்தாரகத்வாச்ச, இவர் வந்து முன்னாடி சொல்லப்பட்ட பிரம்ம சேஷ்டாவும் இருக்காரு, ஜனத்தை உத்தாரணம் பண்றவரும் இருக்காரு, ஜனங்களை மேன்மையான நிலையை அடைவிக்கிறவராகவும் இருக்காரு. தேஷாம் அச்சர்வ சிரசு தத்துவசியாதி மகா வாக்கியாத்மக ஷரீர அபாவாத் யோகி பதாபாவாச்ச. மற்றவங்கள்லாம் என்னது தத்துவசி மகா வாக்கிய சுரூபமும் இல்லை, யோகிங்கிற பதமும் இல்லை, இவர்கிட்ட யோகிங்கிற பிரயோகமும் இருக்கு, தத்துவசி சுரூபமாகவும் இருக்காரு இவர். தத்த பரம்சா யோகினா கணேஷா பந்தி, பரம்ச யோகிகள் கணேச சுரூபமாவே ஆறாங்க. யோகி பதசிய பரம்ச பர்த்வாத் யோகி அப்படின்னாலே அந்த பரம்ச சன்னியாசிகள் அப்படிங்கிற அர்த்தம் தான். எப்படி தெரியும், ஏக கணேசா சர்வ சீர்ஷ பிரதிபாதனத்துவாத் அந்ய தேவாதிகார சூன்யத்வாத், இங்க கணேசாதிகரணம் தான், மத்த தேவத்தை பத்தி விசாரம் இல்லை, கணேஷ் சுரூபம் தான், அதனால கணேசனாரதான் சொல்றோம் கரண்டும் இல்ல. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தண்டஹீனா பரம்சா பிரம்மபூதா தத்வத் தத் வந்தனம் பிரம்ம சப்தாபிதம் நாராயணாத்மகதா நாராயணாத்மக பாவாத். தண்டஹீனம் பரம்சம், தண்ட இல்லாத பரம்சர்கள் எப்படி அப்படின்னு கேட்டா பிரம்மஸ்வரூபமா தான் இருக்காரு, அவருடைய வந்தன் பிரம்மத்தை மனஸ்கார நமஸ்காரம் பண்றதா இருக்கு, அவருடைய வந்தனம் எப்படி பண்றது நாராயண நாராயண சுரூப் சோபமா இருக்கிறதுனால. ஏன் நாராயண சோபமா இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டா தண்ட கிரகண மாத்திரை நல்ல நாராயண உபவேதத்தை சுத்தி சொல்லி ஸ்மிருதி என்ன சொல்றது,
தண்டத்தை கிரகிக்கும் போதே அவரு அந்த மனுஷன் நாராயண சுரூபமாகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. கணேஷ யோகி வந்தனம் கணேஷ் சப்த விதம் ச பரம்சானாம் வரத்வாத். கணேஷ யோகி நமஸ்காரம் பண்றது, கணேஷ சப்தத்தை வணங்கிறது அப்படிங்கிறது பரம்சை காட்டிலும் மேன்மையானது அப்படிங்கிறதுனால இது தியானாத்மகோ நாம கண்டா. அப்படி எல்லாத்தையும் காட்டிலும் மேன்மையானது என்னது? கணேசஸ்வரூபம்தான். கணேசஸ்வரூபத்தை வணங்கிறது, கணேசஸ்வரூபத்தை அடையிறதுக்கு அந்த கணேசஸ்வரூபத்தை அடைஞ்சவங்களை வணங்கிறது அப்படிங்கிறது மற்ற எல்லாரையும் வணங்குறதை காட்டிலும் மேன்மையானது அப்படின்னு சொல்லி 9வது கண்டத்தை இங்க முடிக்கிறார். பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமிச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசியதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.